ஈரான் விமானங்களை வீழ்த்த ஏவுகணைகள் குவிப்பு. உக்ரைன் போர்க்களத்தில் ஈரான் தற்கொலை விமானங்கள் உக்ரைன் மற்றும் பல்நாட்டு படைகளின் இருப்புக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகின்றன. ஈரானின் விமானங்கள் ஆயுத தொழிற்சாலைகள் இரகசிய மறைவிடங்களை இலக்கு வைத்து தொடராக தாக்கி வருகின்றன. இவற்றை குறிவைத்து வீழ்த்த முடிய நிலை உள்ளதாக உக்ரைனின் முக்கிய படைத்தளபதிகள் சிலர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளனர். ஏவுகணைகள் மற்றும் ஈரான் விமானங்கள் என்பன மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதும் கடும் சேதங்களை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி வருகின்றன. அதனால் இந்த இரண்டு படைக்கல வழிகளை அழிக்க வேண்டுமென்றால் உக்ரைனில் பாம் தடுப்பு ஏவுகணைகள் முக்கியமாக தேவைப்படுகின்றன. அதனால் இங்கிலாந்து, டென்மார்க், நெதர்லாந்து, அமெரிக்கா உள்ளிட்டவை உக்ரைனுக்கு 100க்கு மேற்பட்ட பாம் தடுப்பு ஏவுகணை சாதனங்களை வழங்குகின்றன. இவை 2 வாரத்தில் அத்தனை போர் ஆயுதங்களுடன் உக்ரைன் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வேட்டை திருவிழாவை உக்ரைன் நடத்தப் போகிறது எனவும் உக்ரைன் படைகள் பலத்த வெற்றியை பெற்று விடுவார்கள் என உக்ரைன் தளபதிகள் இருமாப்புடன் தெரிவித்து வருகின்றனர். நேட்டோ படைகளின் ஆணிவேரை ஆட்டி பார்த்த ரஷ்யா இப்பொழுது மேலும் ஒரு பொறிக்கல் நேட்டோவை சிக்க வைக்கும் ஆடுகளத்தை திறக்கப் போவதையே கள்ளமுனையின் அசைவுகள் காண்பிக்கின்றன. யுக்ரைன் போரில் அதன் படைகள் கூறுவது போன்று வெற்றியை பெற்று இருப்பார்கள் என்றால் உக்ரைன் அதிபர் ஜெலன்சி முகத்தில் புதிய உத்வேகம் காணப்பட்டு இருக்கும். ஆனால் சலிப்புத்தன்மையோடு அவரது பேச்சுக்கள் அமைய பெற்று வருகிறது. ஆனால் தொடர்ந்து மனவிரக்தியில் பொறுமை இழந்து குழப்பத்தில் பேசுவதைப் போன்றே அவரது பேச்சுக்கள் காணப்படுகின்றன. அதன் வெளிப்பாடு பலத்த தோல்விகளையும் இழப்புகளையும் உக்ரைன் சந்தித்த வண்ணம் உள்ளதை இவை காண்பிக்கிறது. இதற்கு மேலும் உதாரணம் தேவை என்றால் கொஞ்சம் உங்களை முன்னரங்க போர்முனைக்கு அழைத்து செல்கின்றோம். முன்னரங்க போர்முனைக்கு சென்று தனது படைகளுடன் கலந்து உறவாடி பரிசுகளையும் பதவி உயர்வுகளையும் பணத்தையும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதிலிருந்து இவர்களுடைய படு தோல்வி ஊகிக்க முடிகிறது. ஆக ஈரான் பரம எதிரியாகவும் அதன் விமானங்கள் ரஷ்யாவின் புதிய ஏவுகணைகள் தமது ஏவுகணைகளை அடித்து உடைத்ததில் இருந்து ஜெர்மன் டாங்கிகளை ஒரே நாளில் டசன் கணக்கில் அழித்துள்ளதில் இருந்தும் ஈரான் ரஷ்யா கூட்டு இராணுவ போர் முறை வெற்றி பெற்றுள்ளதையே உக்ரைன் களம் காண்பிக்கிறது. மேற்குலக ஊடகங்கள் தோல்வியை மறைத்து வெற்றி என பறைசாற்றுகின்றன. களமுனை வேறாக உள்ளதை இப்பொழுது இவர்கள் வழங்கும் இந்த 100க்கு மேற்பட்ட வான் ஏவுகணை சாதனங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவால் அளிக்கப்பட்டால் நேட்டோ படைகளினால் உக்ரைன் கைவிடப்படும் நிலைக்கு செல்லும் அபாயம் எழப்போவதையும் மிகப்பெரும் பொறியொன்றுக்குள் நேட்டோ நாடுகளே உக்ரைனை வீழ்த்துகிறது என்பதையும் தற்பொழுது வழங்கும் 100க்கு மேற்பட்ட வான் தட்டுப்பு ஏவுகணை செலுத்திகள் மூலம் நாம் ஊகிக்கலாம். ஈரான் எல்லையில் குர்திஷ் படைகளை வேட்டையாடும் துருக்கி. ஈரான் துருக்கி எல்லையோர பகுதியில் உள்ள குர்திஷ் போராளிகளை இலக்கு வைத்து துருக்கிய படைகள் மீளவும் கடும் தாக்குதலை மேற்கொண்ட வண்ணம் உள்ளன. வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதலை தொடராக நடத்திய வண்ணம் பெரும் அழித்தொழிப்பு தாக்குதலை முடுக்கிவிட்டுள்ளன. ஈராக்கின் வடக்கு பகுதியில் உள்ள குர்திஸ்தான் பகுதிகளின் இலக்குகளை குறிவைத்து துருக்கிய விமானங்கள் இன்றும் மீளவும் அகோர தாக்குதலை நடத்தின. இதில் டசன் கணக்கான குர்திஷ் மக்களும் குர்திஷ் போராளிகளும் வீரச்சாவடைந்துள்ளதாக குர்திஷ் படைகள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்தும் தமது எதிர்ப்பு தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமைப்பு கூறுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குர்திஷ் போராளிகள் நடத்திய தாக்குதலில் துருக்கிய படைகள் 3க்கு மேற்பட்டவர்கள் பலியானதற்கு பழிவாங்கும் தாக்குதலை தற்பொழுது துருக்கிய படைகள் ஆரம்பித்துள்ளதை இந்த தாக்குதல்கள் எடுத்து காட்டுகின்றன. இந்திய மணிப்பூரில் கலவரம், 9 பேர் உயிரிழப்பு. இந்திய மணிப்பூர் பகுதியில் இனக்குழுக்களுக்கிடையில் இடம்பெற்று வரும் தொடர் கலவரத்தில் 9 பேர் பலியாகியுள்ளனர். ஒரு மாதமாக தொடரும் வன்முறையில் சிக்கி
80 பேர் பலியாகியும் 40,000 பேர் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். 100 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரும் சொத்தழிவு இதனால் ஏற்பட்டுள்ளது. மக்கள் கலவரத்தை தடுக்க மறந்து அரசியல்வாதிகள் உறக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். தொடர்ந்தும் அந்த பகுதியில் பதட்டம் நிலவுகிறது.